பண்ண கடவோம் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ள வர்மேல வரருள் சாலுமே சத்தியமே ஏது என்னாலுமே தோதிப்பாத்து சாமி நீ என்னாலுமே தோதிப்பா. அன்போடு எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நான்காவது பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக செய்தவரே, இம்மட்டுமாக எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தவரே, அப்பா ஒத்தாசிகளை பரலோகத்தில் அனுப்பி தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பா உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் உம்மை கண்ணடிபடியாக இந்த ஆலயத்தின் நடுவிலே வல்லமையாக எழுந்திருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளை முழுவதையும் உடைய ஆவியனார் மூலமாக போற்படுத்திக் கொண்டு விழுந்து தர வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரையுடைய ஆவியன் மூலமாக இந்த ஜபத்தை எடுக்கிறோப்பா. ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவர் எழுந்து நின்று இருட்டாண்டு விழா கீதம் 13 பாடுவோம். கீதம் 13 சர்வலோகாதிபா நமஸ்காரம். நமஸ்காரம் சர்வ திருஷ்டி ஹரி நமஸ்காரம் கடல் முயவா சகலமும் படைத்தி கோவி நமஸ்காரம் கடல் முயவா சகலமும் படைத்த தயவர பிதாவி நமஸ்காரம் ஜகனே நமஸ்காரணி மலுடன் உயிரடை போங்க கருணினில் மாண்டோ நமஸ்காரணி மலுடன் உயிரடை போங்க கருணினில் மாண்டோ நமஸ்காரி நமஸ்காரம் நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் கரையுடன் உயிவா சகலமும் படைத்த கயவர பிதாவு நமஸ்காரம் கரையுடன் உயிவா சகலமும் படைத்த கயவர பிதாவு நமஸ்காரம். ஜபம் பண்ண கடவோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, சர்வமிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போனாடுகளை போல நாங்கள் வழிகளை விட்டு வழிவிலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணைந்து நடந்தோம். இந்த பரிசு கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சீர்த்தக்கவைகளை செய்யாமல் சீர்த்தகாதவைகளை செய்து வந்தோம்.
எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருகருளிச்சுதமாக்குதிலும்படியே பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு தப்பில் அறிகிறீர்கள் மேல் பொறுமையாயும் நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிற சர்வோலமுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன்தன் பாவத்தை விடுத்து பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படுகிறதுக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பழுடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்தவர்கள் பிரியமாயிருக்கவும் இனி ஒருவருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மறந்திருப்பதையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை வேண்டிக் கொள்ள கடவோ. பரமடல் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, நாம் சுடுவதாக வருவதாக செய்யப்படுகிறது போல உபிலையும் செய்யப்படுவதாக அதனுடைய எங்கள் அப்பத்தையும் அப்பொழுது எங்கள் வாய் மொழிப்புகளை அறிவிக்கும் தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய்வாரோ. ஆண்டவரே எங்கள் சகாயம் பண்ண தீவிரியும் பிதாவுக்கும் குமாரருக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் மன சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நாம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த வானத்தையும் படைத்த சர்வலோகத்தாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே போயிட்டு பிறந்தார். ராத்திர காலத்தில் பாடுபட்டு சிலரை உண்டு மாறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தை இறங்கினார். முன்றாண்டு மருத்துவ எழுந்துள்ளார். பரமத்துக்கேறி சர்வலமுள்ள பிதாவாகிய இவரது வாசத்தில் விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியும் சுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் சரீரமை தழுதலும் நித்திய ஜீவனுடன் சுவாசிக்கிறேன். ஆமேன். தயவு உட்காருங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் நான்காவது பரிசுத்தமான ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை காலை ஆராதனையை துதி ஆராதனையாக பல்லாண்டு காலங்களாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், மற்ற திருச்சபைகளிலே ஆண்டவரை பாடி கையில் தட்டி உற்சாகப்படுத்தி திருச்சபையின் பிள்ளைகளையும் ஆராதனையிலே பெறுவதற்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய திருச்சபை ஒரு பாரம்பரியமான திருச்சபையாக இருந்த போதிலும் கூட நாமும் அப்படிப்பட்ட எழுப்புதலிலே உற்சாகத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சபையில் உள்ள போதக பிதாக்கள் விதமான துதி ஆராதனையை நான்காவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாதத்திலே நம்முடைய துதி ஆராதனை நடத்தி தரும்படியாக நம்முடைய மேட்டூர் திருச்சபையைச் சேர்ந்த ஆங்கிலிக்க சங்கத்தினரை நான் விரும்பி கேட்டுக்கொண்ட பொழுது அருமையான திரு ஜெயபாலன் சார் அவருடைய தலைமையிலே இந்த துதி ஆராதனையை நடத்தி தருவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அருமையான நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற ஆங்கிலிக்க சகோதரரை நாம் எல்லாரும் கையெழுத்து உற்சாகமாக வரவேற்போம். அவர்கள் முன்பாக வந்து இனிமையான பாடல்களை பாடி ஜப குறிப்புகளை தந்து ஆராதனைக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக உன் அனைவர் சார்பாக அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவினியின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த இன்ப நாமத்தில் மேட்டூர் ட்ரினிட்டி சர்ச் ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பாக
இந்த துதி ஆரணியில் கலந்து கொண்டு வந்திருக்கிற காணொலி காட்சியும் பார்க்கிறேன். அனைவரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த ஆண்களை கேசத்தை உற்சாகப்படுத்தி கனப்படுத்தி கௌரவப்படுத்திய எங்களுடைய சேகர குருவானவர், அருள் தந்தை, அன்பு தந்தை, நல்லொரு மெய்ப்பெண் ஆயர் அவர்களை ஆண்களை கேசத்தின் அன்பாக இருவரும் கூப்பி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அன்பு அம்பு அன்பு தம்பியையும் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த துதியாரனுக்கு ஆரம்பமாக தயவுசு யாவரும் சேர்ந்து கன்வென்ஷன் பாடல்ஸில் 14வது பாடல், யாவுக்கு தெரிந்த பாடல், கரங்கள் தட்டி உற்சாகமாக பாடுவோம். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன், எந்தூரைத்தம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடார் என்ற வார்த்தையின்படி கன்வென்ஷன் பாடல்ஸில் 14வது பாடல். கருவிடுவார்
வருகையில் ஏழ்மை சேர்க்குவரை வலுவாமல் காத்துக்கொள்வார், வலுவாமல் காத்துக்கொள்வார். ஜெயகிருஷ்ணன் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா அல்லேலூயா. தொண்டர்த்து ஒரு பாடல். கன்வென்ஷன் பாடத்தில் 36வது பாடல், நம் தேவனை துதித்து பாடி. கன்வென்ஷன் பாடத்தில் 36வது பாடல். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
தொடர்ந்து கன்வென்சர் பாடல் 418வது பாடல். துதிப்பதே என் தகுதியல்லோ, கன்வென்சர் பாடல் 418வது பாடல். சிறப்பு பாடல், பாடல் தாளில் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இப்பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பழைய பாடல், அவர் தெரிந்த பாடல், இவரை சேர்ந்து பாடுவோம். கூடுமானால் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் தானே அவரை ஆசீர்வதிப்பாராக. தம்பூரண அழகுள்ள என்னை மீண்டும் தம்பூரண மகள் என்னை உங்க நோக்கினே தம்பூரண அழகு
இருந்தவாறு தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி கூறி கொள்கிறோம். நீர் எனக்கும் எங்களுக்கும் இம்மட்டுமாய் நல்ல ஜீவன், நல்லதொரு சுகம், நல்ல ஒரு பலன், இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இவையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து உயர்த்தி வைத்து அழகு பார்த்து வைத்து வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வருடத்திலும் கடந்து போன 5 மாதங்களும் எங்களை கண்ணின் மணியை போல காத்திருக்கீங்க, அதற்காக நன்றி சொல்கிறோம். மகன் 6வது மாதத்திலும் நான்காவது ஓய்வினாலை விசேஷமாக இந்த துதிய அரணை காண செய்திருக்கவே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கொடிய கொடிய விபத்துகள், இன்னும் கூட எத்தனையோ கொடிய மரணங்கள் இருந்த போதிலும் ஒரு ஊட்ட ஜனமாய் இன்னே எங்களை கூட்டி சேர்த்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக என்னோடும் எங்களோடும் தேசத்தோடும் உலாவி வருகிற கொடிய வைரஸ் நோய் எங்கள் வீட்டு நீங்க முடியாமல் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் திருச்சியின் பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டு
நான் குடியிருக்க பதிகளிலும் நாங்கள் குடியிருக்க பதிகளிலும் வராம காத்து வைத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செய்கிறோம். எங்கு பதிகள் இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். இதுபோல் எங்களை சார்ந்த குடும்பங்கள் வெளி இடங்களிலும் வெளி தேசங்களில் இருப்பதை அறிகிறோம். அவளையும் தாக்காபடி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கைகளால் சிரிச்சுக்கூடிய அத்தனை மனு மக்களையும் உங்களுடைய கரங்கொண்டு காத்துக்கொள்ள முடியாமல் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நோய் பரகாமல் ஜபத்தை கேட்கிறவன் தேவன் கட்டுக்குள் அடங்க முடியாமல் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை கூட காத்துக்கொள்ளுங்க. சிசுமாங்க குருவன் ஐயாக்கா ஜெபிக்கிறோம். எனக்கும் எங்களுக்கும் நல்லொரு மேய்ப்பராக, நல்லொரு தகப்பனாக, நல்லொரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஜெபிக்கிற ஒரு தந்தையாக எங்கள் சேகர குருவனை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வயதான காலத்திலும் ஆண்கிழக்கத்தை உயர்த்தி வைத்து அழகு பார்க்குற அன்பு ஐயாக்காவை ஜெபிக்கிறோம். குளித்தையில் உடனிருப்பீராக. தொண்டு அன்பு அம்பாக்காக ஜெபிக்கிறோம். ஐயா உதவிசிற எல்லா உளித்தின் பாதிலே உதவிசிற எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்பு டேவிட் டிவனஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆச்சரியதீங்க. அதோடு மட்டும் இல்லை, எங்கள் திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா உளிகளுக்காக ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு சங்கம், ஆண்களுக்கு சங்கம், குயர் யூனிட், சிறுவர் ஊழியம், பெண்களுக்கு சங்கம், எல்லா சங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியங்க யார் யாருக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்க. கொடுத்து உயர்த்து பார்த்து அழகு பார்க்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பற்பல தேவையிருப்பதற்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியங்க திருமண்டலத்துக்காக, திருச்சபைக்காக, கிளை சபைக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேட்புகளாக காத்துக்கொள்ளுங்க. ஆன்மீக கலந்து கொள்ள எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். பராமரி தலைவர் அன்பு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு பணிகள் இருந்தாலும் உண்மை கனப்படுத்துகிற எண்ணங்களையும் கனப்படுத்த முடியாமல் ஜெபிக்கிறோம். திருச்சியில் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொண்டு கிருபை சமாதானம் எங்களோடும் எங்களுக்கு முடியாது ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் நல்ல செய்தியை கேட்கவும் நல்ல செய்தியை பார்க்கவும் உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாங்களும் சுற்றி இருக்கிற எல்லா பாதைகளும் மோசமான பாதைகள் இருந்தாலும் எண்ணங்களையும் என் கால்களும் எங்கள் கால்களும் இடராமல் பாதுகாத்து வந்திருக்கீங்களே, அதற்காக மீண்டுமா நன்றி சொல்லியும் துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த காணொலி நிகழ்ச்சி மூலம் பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யார் யார் என்ன நோக்கத்தோடு பார்க்கிறார்களோ நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீண்டுமா மேட்டூர் டிஎன்டி சர்ச் ஆண்களுக்கு சார்பாக எல்லாரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய ஆலயத்திலும் கூட ஆசீர்விக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்களுக்கும் பிரதிபலிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபைக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க. வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த துதி ஆராதனை வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள நாம் சற்று நேரம் நாம் எல்லாரும் இணைந்து இதை பார்த்து கொண்டிருப்போம். யாவரும் இணைந்து தேவனை நம் முழுமனதோடு துதிப்போம். நாட்களிலே அநேக பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், எங்கெங்கோ கேட்ட கொள்ளை நோய்கள்லாம் இன்று நம்ம ஊருக்கு வந்துவிட்டது. ஒரு நெருக்கடியின் காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வேதனையின் காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் இல்லை என்றால் நம்மை எல்லாம் வாரிக்கொண்டு போய்விடும். ஜனமே, இது எங்கேயோ நடக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, இது நம்ம ஊர் பக்கத்தில் வந்துட்டது. நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் கர்த்தரை தேட ஒருமனப்பட மட்டும்தான் இதிலிருந்து நம்ம தப்பிக்க கொள்ள முடியும். இன்று நம்மளும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். கர்த்தர் ஒருவராலும் மாத்திரம் தான் முடியும். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு 5 நிமிடம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நெருக்கப்படுகிற யாவருக்கும் ஒரு உதவி செய்ய வல்லவரான தேவர். ஒரு 24 நாம் கர்த்தரை துதிப்போம். ஏதோ ஏனோதானு இல்ல, ஏதோ சும்மா உலகத்துக்காக அல்ல, ஏதோ பார்ப்பதற்காக அல்ல, இது மேடிக்கை பார்ப்பது டிவி ப்ரோக்ராமுக்காக அல்ல. ஆமா, ஒரு மனதோடு கர்த்தரை நாம் தேடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னாங்க. ஒரு தாவீது ராஜா, உலகத்த அவர் ராஜா, அவர் சொன்னாரு, நான் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்று நீங்களும் நானும் எப்படி இருக்கோம், நீங்களும் நானும் தேவனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம், நம்ம தேவனை எந்த இடத்துல நம்ம வைத்திருக்கோம். என் தகப்பனே, என் தாயே, என் மகனே, என் மகளே, சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்,
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நன்றி சொல்லேத்தோடு எல்லாத்துமாவே நன்றி சொல்லே மொழே உள்ளத்தோடே இருவை இரக்கங்களா மணிமுடி சூடுகின்றான் மணிமுடி சூட்டுகின்ற வாழ்நாளெல்லாம் நன்மைகளாக்குகின்ற நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளாக்குகின்ற செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே செய்த ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லே நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லி நன்மைகள் நோய்கள் எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ பாதாள கண்ணிகள் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் எந்த தீங்கும் அணுக முடியாது கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் போது எந்த உபத்திரம் நம்மை அணுக முடியாது கர்த்தருடைய வல்லமை நம்மோடு இருக்கும் போது உலகத்தில் ஆவிகள் நம்மை எதுவும் சேதப்படுத்த முடியாது நன்றி செலுத்துகிற நேரம் நன்றி செலுத்துகிற நேரம் நன்றி செலுத்துகிறார் நன்றி செலுத்துகிறார்
अतिश्य नंबर से जन मड़ी
இருக்கிறார்களே ஐயோ என் தேவனே நீர் மனமிறங்கும் அடிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் அப்பா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவரே வயதான முதியவர்கள் வரைக்கும் அப்பா ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டு இருக்கிறார்களே என் தேவனே நீர் மனம் இறங்கும் அப்பா எங்கள் தேசத்தின் மேலே நீர் மனம் இறங்கும் அப்பா நீர் உருவாக்கின உமதுசாயலாய் படைத்த ஜனங்கள் மேல் கர்த்தாவே நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒருவேளை உமக்கு பிரியமில்லாமல் பிள்ளைகள் நடந்திருப்பார்கள் என்று சொன்னால் தகப்படையே இந்த பிள்ளைகளை நீங்க மன்னிங்கப்பா அவர்களை பாவங்களை மன்னிங்கப்பா அவர்களை குற்றங்களை தயவாய் நீர் மன்னிக்கும்படிக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எத்தனை லட்சோ லட்சம் ஜனங்கள் ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்கப்பா மருத்துவமனையில் போராடி கொண்டு இருக்கிறார்களே ஐயோ நான் ஜீவனோடு இன்று பிழைப்பானா எனக்கு ஜீவன் கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்கப்பா என் தேவனே நீர் மனம் இறங்கி இப்பொழுது அந்த பிள்ளைகளை கண்ணு நோக்கி பார்க்கும்படிக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை நீங்க கொடுங்கப்பா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இருக்கிற ஜீவனுக்கு போராடி கொண்டு இருக்கிற அப்பா அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய ஆவியானவரை இப்பொழுது இறங்குவீராக ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னீங்களே அப்பா இப்பொழுது கர்த்தாவை நீரே பரிகாரியாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் சுகப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேதத்திலே பார்க்கிறோமே அப்பா எத்தனை அற்புதங்கள் நீங்க செய்திருக்கிறீங்கப்பா எத்தனை அதிசயங்களை நீங்க செய்திருக்கிறீங்கப்பா இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து அப்பா ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் பலப்படுத்துவீராக ஒவ்வொருவரை கண்ணீரின் பாதைகளை நீர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எத்தனை பிள்ளைகள் பயங்கர நடுங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா ஐயோ நான் வெளியில் செல்ல போகிறேனே நான் இந்த இடத்துக்கு செல்ல போகிறேனே எனக்கு இந்த தொற்று வந்து விடுமோ என்று சொல்லி ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் வேல் அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உடைய வல்லமையுள்ள கரங்களிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஹல்லேலூயா அடுத்தபடியாக இன்னொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் என்ன ஆலயங்கள் சபைகள் திறக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறது எத்தனை நாட்கள் பல மாதங்களை நாம கடந்து இருக்கிறோம் பல மாதங்கள் 3-4 மாதங்களுக்கு மேலாகிறது இன்னைக்கு ஆலயம் திறக்கப்பட முடியாத நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்ன ஓ ஜனமே நீ நோக்கிப்பார் தேவனை நோக்கிப்பார் ஏன் என்று நீ கேள்வி கேட்டாயா இன்றைக்கு தேவனிடத்திலே ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி ஐயோ ஜனமே ஆலயத்தில் உன்னுடைய மீறுதல் என்ன ஆலயத்தில் உன்னுடைய செயல்பாடுகள் என்ன குடும்பமாய் தேவன் உன்னை அழைத்தாரே குடும்பமாய் தேவன் உன்னை ரட்சித்து வழி நடத்தினாரே ஆலயத்திற்கு என்றைக்காவது நீ குடும்பத்தோடு நீ வந்திருப்பாயா ஆலயத்துக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக ஊழியங்களுக்கு விரோதமாக நீ பேசின நாட்கள் எத்தனை செயல்பட்ட நாட்கள் எத்தனை பாவம் மகனே மகளே நீ பேசின அந்த நாட்களை நினைவு கூர்ந்துப்பா ஆலயங்களுக்கு விரோதமாய் நீ செயல்பட்டாய் அல்லவா சபைகளுக்கு விரோதமாய் நீ செயல்பட்டாய் அல்லவா சாலயங்களுக்கு விரோதமாய் பேசினாய் அல்லவா திருமண்டலங்களுக்கு விரோதமாய் நீ செயல்பட்டாயே இத்தனை நாட்கள் தேவன் துக்கப்பட மாட்டாரோ மகனே மகளே தயவாய் நீ ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கிப்பா கடந்த நாட்களில் நீ செய்து வந்த காரியங்களை ஆலயத்துக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக திருமண்டலத்திற்கு விரோதமாக ஊழியங்களுக்கு விரோதமாக நீ பேசின அந்த நாட்களை தயவாய் நீ நினைவு கூர்ந்துப்பா தேவன் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த ஒரு தேவனாய் இருக்கிறார் அல்லவா இப்பொழுது ஒரு நிமிடம் நீ கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தை நீ நோக்கி பார்ப்பாயே என்று சொன்னால் அப்பா நான் செய்து பாவம் ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே உமக்கு விரோதமாக தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி இப்பொழுது நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயே என்று சொன்னால் தேவன் ஒரு வழிவாசலை திறந்து கொடுக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் அல்லவா தயவாய் நீ தயவாய் நோக்கிப்பா அப்பா தகப்பன் இந்த வேளையில கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரே கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா இந்த வேளையில அந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மீறுதல்களை தயவாய் நீர் மன்னியும் ஆண்டவரே நீர் மன்னிக்கும்படிக்கை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எத்தனை நாட்கள் உமக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை
आलय आंवरे आराधने असटे पड़ी स्वामी ஊழியர்களுக்கு விரோதமாய் திருச்சபைகள் விரோதமாய் பேசினார்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே தயவாய் நீர் மன்னித்து இந்த வேளையில கர்த்தரே எங்களுக்கு சபைகளை ஆலயங்கள் திறப்பதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தர் நீர் அப்படியே பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படி வல்லமையுள்ள கரங்களிலே தாழ்த்துகிறோம் அப்பா அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கடைசியாக இன்னொரு ஒரே ஒரு செப்பு குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம் தேவன் நம்முடைய மேட்டூர் சேகரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவன் எத்தனை குடும்பங்களை மேட்டூர் சேகரத்தில் கொடுத்திருக்கிறாரே தேவன் கொடுத்திருக்கிறாரே அத்தனை பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் வேதம் சொல்லுகிறது ஒருவர் ஒருவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி இடைவிடாமல் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே நம்முடைய சேகரத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய பக்கத்தில் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம் தேவன் சகல காரியங்களிலும் தேவன் நம்முடைய சேகரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே இந்த வேளையில் அப்பா அவர்கள் செய்கிற வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து செல்லுகிற பாதைகளே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் திருமணத்திற்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது தொழில்களை வைத்துக் கொண்டு தொழில் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே இந்த வேளையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரால இருப்பார்கள் என்று சொன்னால் தகப்பனே இந்த வேளையில் நீ மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா ஒருவரையும் நீர் அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா திருமண காரியங்களை ஆசீர்வித்து கொடுங்க ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா இப்படி எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார்களோ எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே ஐயோ என் பிள்ளைக்கு என் நாட்கள் கடந்து கொண்டு சென்று இருக்கிறதே என்று சொல்லி அப்பா எத்தனையோ பிள்ளைகள் இந்த எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க கண்ணீர் ஜெபத்தை கேட்கிற தேவ நீர் ஆண்டவரே இப்பொழுது அந்த பிள்ளைகளை ஏற்ற வேளையில் நல்ல மன்னமகனை மன்னமகளை கர்த்தாவை நீர் கட்டளை இட்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் சகல காரியங்களையும் ஒவ்வொரு பிள்ளை நீங்க ஆசீர்வதிங்க உடைய வல்லமை உள்ள கரங்களிலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 6:1-18 யோசுவாவின் புஸ்தகம் 6:1-18 எரிகோ இஸ்ரவேலின் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவில்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தாவே இயேசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதில் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒருதரம் சுற்றி வாருங்கள் இப்படி 6 செய்ய கடவீர்கள் 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் 7 நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறெடுக்க கடவர்கள் என்றார் அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு போங்கள் தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள் யுத்த சன்னத்தானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான் யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தானவர்கள் நடந்தார்கள் பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள்
உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்து சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வரப்பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ரா தங்கினார்கள். இயேசுவாவோ அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டவாணியில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி ஆறு நாளும் செய்தார்கள். ஏழாம் நாளிலே அதிகாலமே கிழக்கு எழுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடாகில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதனாலே நீங்கள் சாபத்தீடாத படிக்கும் இஸ்ரவேலின் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்கப்படாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கும் மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள் என்பது வாசிக்க வேண்டிய பாடம் வாஸ்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16:16-34 உள்ள கர்த்தருடைய வார்த்தைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16:16-34 உள்ள கர்த்தருடைய வார்த்தைகள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் கொறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும்
அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். முதலாவதாக பரிசுத்த விவாக அறிக்கை. சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் மேட்டூர் சேகரம் மேட்டு திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆர் காந்தி செல்வன் சுந்தர்ராஜ், திருமதி யோனாள் ஆகியோரின் மகள் சுந்தரகவியும், ஆலங்குளம் சேகரம் ராஜீவ்நகர் திருச்சபையைச் சேர்ந்த திரு கே பி ஜோசப், திருமதி செல்வி ஆகியோரின் மகன் ஆஸ்டின் கோல்வினும் பசுவாக செய்து கொள்ள பொருள் என்பது உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்வளவு பசுவாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது நியாயமான காரணமாக தடையாவது உண்டு. உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக எனக்கு தெரிவிக்கப்படிய அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிக்கை. சிஎஸ்சி திருநெல்வேலி திருமண்டலம் மேட்டூர் சேகரம் மேட்டூர் திருச்சபையைச் சேர்ந்த திரு எல் ஜெயச்சந்திரன், திருமதி ஜெய அருள் செல்வி ஆகியோரின் மகன் செல்வ சங்கர் சாமுவேலும், புலனூர் சேகரம் பலூர் திருச்சபையைச் சேர்ந்த திரு ஜி ஜெயபால் துரைசிங், திருமதி ஜி ராஜசௌந்தரி ஆகியோரின் மகள் தங்க கோல்டாவும் பிரசுவாக செய்து கொள்ள பொருள் என்பது உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்வளவு பிரசுவாக சேர்த்துக் கொள்ளக்கூடாத நியாயமான காரணமாக தடையாது உண்டு. யாராவது இருந்தால் அது எழுத்து மூலமாக எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. சிசு திருநெல்வேலி திருமண்டலம் மேட்டூர் சேகரம் மேட்டூர் திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆர் டேவிட் செல்வராஜ், திருமதி டி கிரேஸ் பொன்னுத்தாயூரின் மகன் சுரேஷ் ராஜாவும், பாவச்சத்திர சேகரம் பாவச்சத்திர திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆ ஏசுதாசன், திருமதி ஏ மல்லிகை ஆகியோரின் மகள் மெர்லின் சித்தியாவும் பிரசுவாக செய்து கொள்ள பொருள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்வளவு பிரசுவாக சேர்த்துக் கொள்ளக்கூடாத நியாயமான காரணமாக தடையாது உண்டு. யாராவது அறிந்திருந்தால் அது எழுத்து மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தர்மியான மணமக்களுக்காக அப்படி அமர்ந்த வாரம் ஜபம் செய்வோம். ஜபத்தை கேட்கிறவரே, மனசு தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஏற்று துணைகளை உண்டுபடினவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பரிசுத்த திருமண காரியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற இந்த காரியத்தை ஆவியானவர் பொருட்படுத்திக் கொள்வீராக. நாடி வேண்டிக் கொள்கிறோப்பா. ஜபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த புதிய வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருநாட்களை நினைவுகூர்ந்து கத்திர நரிசனத்துக்கு அருமையான திருச்சபையுடைய பிள்ளையுடைய பெயரை நான் இப்பொழுது ஜபத்திற்காக வாசிக்கிறேன். இங்கு 28ஆம் தேதி பி நிமலன், 29ஆம் தேதி என் புஷ்பம், 30ஆம் தேதி ஆர் மெர்சி, எம் ஜெஃபர்சன் தேவபிரிஸ், ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஏ கிசேன் தாமஸ், நா ராஜேஷ், பி டேவிட் செல்வராஜ், பி தேவகனி, ஐ சுபாஷ், 3ஆம் தேதி எஸ் திருத்துவ செல்வம், ஜே ஹரால், 4ஆம் தேதி பி பாக்கியம். திருமண நாட்கள் இன்று 28ஆம் தேதி திரு ஆ இம்மானுவேல், திருமதி இ மரகதம், 29ஆம் தேதி திரு தே பொன்னுத்துறை, திருமதி கிருபா பொன்னுத்துறை,
முப்பதாம் தேதி திரு ஈவி ஜபராஜ், திருமதி டெய்சி விமலா, ஜூலை மாதம் இரண்டாம் தேதி திரு என் காயின்ஸ் ராஜ், திருமதி திருத்தின சுமிதா, திரு குணசீலன், திருமதி ரச்சனா, மூன்றாம் தேதி திரு சி ஜெயராஜ், திருமதி ஜே கோயில், நான்காம் தேதி திரு ஜே ஜான் சந்திரசேகர், திருமதி சி அன்பு கனி, ரெவரன் வி பண்ணன் சாலபோன், திருமதி பொன்மணி சாலபோன் ஆகியோர்களுக்காக அப்படி அமர்ந்தவார் நாம் ஜபம் செய்வோம். அன்போடு எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த புதிய வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நன்றியோ நினைவு கூர்ந்து கத்திற்கு நன்றி புதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பான பிள்ளைகளோடு ஒரு சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பல்லாண்டுகள் பல்லாண்டு பல்லாண்டு காலங்கள் இப்படி பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நாமத்தில் ஆலயத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கெஞ்சி கொண்டாடி வேண்டிக் கொள்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் காலை தள்ளாடுவோட்டார், என்னை காத்திடவன் உறங்கார், என் காலை தள்ளாடுவோட்டார், இஸ்ரவேலை காக்குமென்றேவன் உறங்காரே, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் காப்பகல் உறங்காரே, என் கண்களையேரடுவே, எனக்கு தாசை வருப்பதன் நேரா என் கண்களையேரடுவே. அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த மாதமும் நாம் துதி ஆராதனையை இந்த ஒளிபரப்பின் மூலமாக ஆண்டுடைய ஆலயத்திலிருந்து ஒளிபரப்படுகின்ற இந்த ஆராதனை வேளையின் மூலமாக ஆண்டவரோடு ஐக்கியப்படவும் நம்மோடு கூட இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரோடு ஐக்கியப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ததற்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அருமையான தீபால் சார் அவருடைய குடும்பம், அதற்கு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த ஆராதனை வேளையில் இதை கண்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் ஆண்டுடைய நாமத்தினால் அன்பி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். குறிப்பாக ஆண்களுக்கு சகத்தினர் இந்த நாளிலே நமக்கு இருந்து பாடல்களை பாடினார்கள். அருமையான இசைக்கருளை வாஸ்து அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆறுவேல ஆலயத்திலிருந்து ஆண்டவர் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அது போல டிவி பெட்டி முன்பாக உட்கார்ந்து ஆண்டவர் தரிசித்துக் கொண்டிருந்த அனைவரும் அன்போடு மறுபடியும் வாழ்த்தி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். நம்முடைய சிநேர் தியானத்துக்கு ஆதாரமாக துயானத்த அருமையான ஒரு வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின செய்தி நூல் முதலாம் அதிகாரம் 37வது வேத வசனம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இந்த திருவசனத்தின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக அப்படியே நான் ஒரு நிமிஷம் அமர்ந்தவாறு நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். சர்வேசா திகளோ ஓடி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, பதினாயிரம் தவு போதா, துதி பாடிட இயேசுநாதா, பதினாயிரம் போதா, நிகழில்லாத சர்வேசாம் நிகழும் போடி பிறகாசா. ஏ சுமை
பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே புதிகளுடன் கவிகளுடன் தூய தேவனை நெருங்கிடுவோ புதிகளுடன் கவிகளுடன் தூய தேவனை நெருங்கிடுவோ நிகரி இல்லாத சர்வேசாம் திகளோ ஒளி துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவு போதா துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவு போதா நிகரே இல்ல சர்வேசா பிதா குமாரன் தூயவன் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆமென் வேதத்தில் நாங்கள் பார்க்கும்படியாக இதயங்களை திறந்தல் வீடாக ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அன்புக்குரியவர்களே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வல்லமைகள் அவருடைய அபிஷேகங்கள் எல்லாவற்றையும் நாம் வேத புத்தகத்தில் வாஸ்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை என்று பார்க்கிறோம். இதை ஆண்டவர் தாமே நமக்கு அறிவிக்கும்படியாக தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேத புத்தகத்திலே அவர் எழுதி வைத்தார். இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய செயல்பாடுகள் நமக்கு செய்திருக்கின்ற இன்னமும் செய்ய போகின்ற செய்யக்கூடிய காரியங்களை உங்களோட ஒரு அருமையான வேதசத்து மூலமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். 126 சங்கீதத்தில் 3வது வேத வசனம் 126 சங்கீதத்தில் 3வது வேத வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு தர விரும்புகின்ற வாழ்வு இந்த புதிய வாரத்திலே மகிழ்ச்சி நிறைந்த ஓர் வாழ்வு. இந்த மகிழ்ச்சி என்று சொல்லி சொல்கின்ற பொழுது இரண்டு விதமான மகிழ்ச்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அனுபவித்துக் கொடுக்கிறோம். ஒன்று உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இருக்கின்ற மகிழ்ச்சி, இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி. இந்த ரெண்டும் நமக்கு தேவை. ஒரு சிலர் உலக வாழ்க்கையை மிக முக்கியப்படுத்துவார்கள், ஒரு சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்வார்கள் மிக முக்கியப்படுத்துவார்கள். இந்த இரண்டும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பகுதிகளை போல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு வேண்டும். அன்புக்குரிய ஆண்டவர் இந்த இரண்டையும் நமக்கு தந்தது புதிய வாரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது 16வது சங்கீதத்தில் 8வது சனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். 16வது சங்கீதத்தில் 8வது வேத வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே தாவீது ராஜா அவருடைய ஒரு அனுபவம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரை மாத்திரம் எங்கே வைக்க வேண்டும், முன்பாக வைத்து கடைசி இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில திரும்ப திரும்ப இந்த கொரோனா என்கிற அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையினுடைய பல நல்ல காரியங்களை செய்கிறது, அது தடுத்து போடுகிறது. எப்படி நாம் இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற இந்த ஓர் கடைசி காலத்தில் ஆண்டவர் அனுப்பியிருக்கின்ற இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் எப்படி நாம் தப்பிக்கப்பட முடியும்? நான் ஒன்றே ஒன்றுதான் செய்கிறேன், எதை செய்தாலும் ஆண்டவரை முன்வைத்து என்ன செய்கிறேன், அவரை முன்வைத்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறார், அவர் இருக்கின்றார், அவரையே நோக்கி பார்த்து கொண்டு நம்முடைய கண்களை அவர் மேல் பதித்தவர்களாக நாம் கடந்து செல்கிற பொழுது இந்த தீங்கு நமக்கு என்ன செய்யாது, எதுவுமே நமக்கு வராது. அப்போ சிலர் நடுவரின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம்
25வது வசனத்தையும் தயவு செய்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடுவழி புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வேத வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சல இருக்கிறார். நம்முடைய கண்கள் எப்பொழுது ஆண்டவர் மேலேயே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி பதிக்கப்பட்ட கண்களாக நாம் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் எங்கே வந்து விடுகிறார்? நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு துணையாக வந்து எழுந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ரகசியத்தை அறிந்திருந்த தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நான் என்ன செய்கிறேன், நோக்கிக்கொண்டே அவரையே நான் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அழகாக அவர் அவர் சங்கீத புத்தலை பாடினது மாத்திரமல்ல, இந்த திருவசனத்தை பிற்பாடு அப்போஸ்தலாகிய பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் அதை மீண்டும் எழுத்து எடுத்து என்ன செய்கிறாரு, அதை எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்திலே நம்முடைய கண்களை நாம் யார் மேல் வைத்திருக்கிறோம்? உலக பிரகாரமான காரியங்கள் மேல் நம்முடைய கண்களை வைத்திருக்கிறோமா? இல்லையானால் ஆவிக்குரிய மோட்சம் மற்றும் ஆவிக்குரிய காரியங்கள் மேல் நம்முடைய சிந்தனை வைத்திருக்கிறோமா? இரண்டும் நமக்கு தேவை. உலக ஆசிரம் நமக்கு தேவை, ஆவிக்குரிய பரலோக ஆசிரம் நமக்கு தேவை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் தான் செய்கிறார்கள். ஆண்டவரை தேடி வருகின்றார்கள், ஆண்டவரை நம்புகின்றார்கள். தாவீதுனுடைய விசுவாசம், ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கின்றார், அவன் முன் சென்றால் நான் என்ன செய்வேன், அவரை நான் பின்பற்றி செல்வேன், அவர் இல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருந்தபடியினாலே அவர் உலக பிரகாரமான வாழ்க்கையினுடைய ஆசிரமனை பெற்றுக் கொண்டார். ஆவிக்குரிய பிரகாரமான ஆசிரமனை என்ன செய்தார், இரண்டே அவர் பரிபூரணமாக அவர் பெற்றுக் கொண்டார். அன்புக்குரியவர்கள், இந்த தாவீதை போல அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஆட்சி செய்த ஒரு மன்னனும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அதனுடைய நாணயத்தை எடுத்து நான் பார்த்தேன், அதனுடைய நாணயத்திலே தாவீதனுடைய உருவம் சுரமணலத்தை வாசு கொண்டிருப்பதை போல அப்படி அழகாக பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த தேசத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து சென்ற பொழுது ஒரு இடத்திலே ஒரு சிலை ஒன்றாகி வைக்கப்பட்டிருந்தது, வேற எந்த ஒரு சிலையுமே நான் பார்க்கல. தாவீதுக்கு மாத்திரம் என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு சிலையை உண்டு பண்ணி அங்கே வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் தாவீதை அந்த நாட்டு மக்கள் என்ன செய்யவில்லை, மறக்கவில்லை. தாவீதனுடைய விசுவாசம் மிகப்பெரியது. அன்புக்குரியவில்லை, கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நான் வைத்து நிறுத்தி அவரையே நோக்கி பார்த்துக் கொண்டே. ஒருவேளை கொரோனாவாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் குறைவாக இருக்கலாம், வியாதி பலவீனங்களாக சோதனைகள் சோர்வுகளாக பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களுமாக இருக்கலாம். அவைகளையெல்லாம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்முடைய கண்களாலே நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். இடைவிடாமல் நாம் அவரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு துணையாக நிழலாக வந்து நின்று நம்ம என்ன செய்கிறார், நம்மை அவர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. சகையின்ற ஒரு அருமையான ஒரு மனிதன் இருந்தான். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் வந்தான். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை அறிவிக்கப்பட்ட உடனே அவரை பார்ப்பதற்காக அங்கே அந்த ஆண்டு வருகின்ற பாதைக்கு அருகில் இருந்த காட்டத்தை மரத்திற்கு மேலே ஏறி நின்று எப்படியாவது இயேசுவை நாம் பார்த்துடலாம் என்று சொல்லி அவர் காத்திருந்தான். இயேசு ஏராளமான திரள் கூட்டமான மக்களுக்கு மத்தியிலே அவர் ஒத்துக் கொண்டிருக்கிறார். அதோ இயேசு வந்து விட்டார், இதோ இயேசு வந்து விட்டார் என்று சொல்லி எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பெரிய சத்தம் கேட்டது, இயேசு வருகிறார், வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இதோ அங்கே அருகிலே அவர் வந்து விட்டார். திடீர்ந்து சகையை இருந்த அந்த மரத்திற்கு கீழே வந்தார் இயேசு. சகையவே நோக்கி பார்த்தார். சகையவே என்ன செய், சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். என்ன ஆச்சரியமாக, வேற அருமையான காலை வேளை ஆராதனையில நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு, நம்மை தேடி அவர் வந்து நிற்கிறார் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்காக. இயேசு சொன்னார்
அதிகாரத்தில் அதனுடைய ஒன்பதாவது தேசு வாஸ்து பார்க்கலாம். பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வேத வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. போதும், நன்றி சார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இந்த அருமையான காலை வேளை ஆராதனையிலே டிவியின் மூலமாக, இந்த ஒளிபரப்பின் மூலமாக ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் சந்திப்பார் என்பதிலே, அவருடைய கிருபையினாலே சந்திப்பார் என்பதிலே எனக்கு எல்லோரும் சந்தேகமில்லை. ஆண்டவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்தார்? பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். முதலாவது, ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிற ஒரு வாழ்வு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு. இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் 23வது சங்கீதத்திலே முதலாவது வேத வசனம். 23வது சங்கீதத்திலே முதலாவது வேத வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. சங்கீதக்காரன் தாழ்ந்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு குறைபாடுமே இல்லாமல் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளையும் பெற்று என்ன செய்தாரு? அனுபவித்தார் இருந்தா என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது குறிப்பிலையும் பாருங்க, தாவீதுடைய சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்னடைய மாட்டேன், தாழ்ச்சி குறைவுபாடு என்பது எனக்கு என்ன இல்லை, குறைவு என்பது எனக்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரா? பாலன் ஞாயிறு அன்று நான் சின்ன பையனாக இருந்த பொழுது கற்றுக் கொடுத்த ஒரு பாட்டு, அது நான் இன்றைய வரைக்கும் அது என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்கவே இல்லை. இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மார்பில் சேர்த்து அணைத்து பயம் நீக்குவார், சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம், பாதாளத்தின் மேலும் ஜெயம் கொள்வோம். நல்ல மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது குறைவு என்பது இல்லை, பயம் வருகின்ற பொழுதும் நாம் ஆண்டவருடைய அந்த உதவியை நாம் பெற்றுக் கொள்கின்ற பொழுது பயம் என்ன செய்யப்படுகிறது? பயனை உடந்த ஒரு நாலு வரியில் நாம் பாடலாமா? ஐந்து ஆறு வரியில் நாம் பாடலாம். பழைய பாடல் பாலஞ்சாயிருந்து நாம் இன்னைக்கு பண்டிகை பாடிக்கொண்டே இருக்கிறோம். சிறுபிள்ளைலாம் அழகா பாடுற பாட்டு, இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மார்பில் சேர்த்தணைத்து பயம் நீக்குவார், சாவின் பள்ளத்தாக்கில் பாதாளத்தின் மேலோ ஜயம் கொள்வோ. அன்புக்குரியவர்களே, 23வது சங்கீதத்திலே நாம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 23வது சங்கீதத்திலே 4வது வேத வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்புக்குரிய வாழ்க்கையிலே ஆறில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேற்றுவார் எனக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய கண்ணீர் கவலையிலேயே நினைப்பதற்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தனந்தோறும் நான் நடந்து போய்கிட்டு இருந்தாலும் தேவர் எங்க இருக்கிறீர்? எங்க இருக்கிறார்? என்னோட கூட என்னுடைய வலது பக்கத்திலே நிழலாக துணையாக நின்று அவர் நின்று கொண்டே இருக்கிறார். நான் பயப்படுகிறேன் சொல்லி சங்கீதக்காரனை போல நம்ம தைரியமா சொல்ல முடியுமா? இந்த நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே வாழ்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடையாது? இந்த விதமான குறைபாடு இல்லை என்று பார்க்கிறோம். குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த நல்ல மேய்ப்பர் இந்த புதிய வாரத்திலே நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர் காத்துக்கொண்டே இருக்கின்றார். 23வது சங்கீதத்திலே அதனுடைய இறுதி வசனத்தை இவர் தேசி வாசிக்கலாம். 23வது சங்கீதத்திலே அதனுடைய கடைசி 6வது வேத வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம்
நன்மையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவருடைய இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்வோமா? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். சுவாசத்தோடு கூட இயேசுவே நம்முடைய இருதயத்திற்குள்ளே வாரவப்பா, நம்முடைய இருதயமா வீட்டுக்குள்ளே நீ வாரவப்பா என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை திறந்து நாம சகையை போல நாம் இயேசுவை நம்முடைய இருதயத்திலே நம்முடைய இதயமா வீட்டிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருவார். நம்முடைய வீட்டுக்கு நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன இல்லை? குறைவு, தாழ்ச்சி இல்லை, தாழ்ச்சி குறைபாடு என்பது இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் எல்லா நன்மைகளையும் உலகப்புற நன்மைகளையும் ஆவிக்கிற பிரகாரமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் நாம் இந்த ஆண்டவர் இடத்திலிருந்து கேட்டு எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அன்புக்குரியவர்களே. மூன்றாவதாக, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, குறை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வு, குறைவில்லாத குறைவே காணப்படாத ஒரு வாழ்வு. ஒரே ஒரு காத்து மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் நமக்கு தர விரும்புகின்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு வாழ்வு. அப்போஸ்தலர் பவுலடிகள் அவருடைய கடிதத்திலே இரண்டாவது கடிதத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களில் விதமாக எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே 17-18 ஆகிய 2 வேத வசனங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. போதும். நன்றி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பழைய வேளா என்ன செய்தன, பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். நாம் ஒரு புதிய ஒரு படைப்பாக, அழகான ஒரு மனுஷனாக, அழகான ஒரு மனுஷியாக நாம் மாறிவிடுகிறோம். நம்முடைய சொல் மாறிவிடுகிறது, நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடுகின்றன, நம்முடைய இருதயம் மாறிவிடுகிறது, நம்முடைய பார்வை மாறிவிடுகிறது, நம்முடைய வார்த்தைகள் மாறிவிடுகின்றன, நம்முடைய செயல்கள் கூட என்ன செய்ய செய்கைகள் கூட என்ன செய்விடுகின்றன, அவைகள் கூட மாறிவிடுகின்றன. இதைத்தான் பரிசு பவுலடிகள் ஒருவன் கிறிஸ்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கிறார்? புதிய ஓர் மனிதனாய், புதிய ஒரு மனுஷியாக இருக்கிறான். பழையவைகள் என்னாகிவிட்டன, ஒளிந்து போய்விட்டன, எல்லாம் என்னாகிவிட்டன, அன்பு சகோதர, அன்பு சகோதரியே, நீ ஒரு புதிய மனிதனாய் மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அதை நடப்பிப்பதற்கு அவர் நல்லவர் வல்லவரும் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்ய, இனி பாவம் செய்ய, இனி பாவம் செய்யாத. அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்முடைய இதயத்துக்குள்ளே பிரவேசித்த பிறகு நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாதே. உபச்சாரத்திலே கைமயமாய் பிடிக்கப்பட்டு கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலையிலே ஒரு அருமையான ஒரு சகோதரியை கொண்டு வந்து ஆண்டவர் குறிப்பாக நிறுத்தி இருக்கிறார்கள். எல்லோரும் கற்களை எடுத்து வைத்துக் கொண்டு அவளை எரிந்து கோலை கொல்லிட்டு போடுவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறார். குற்றப்படுத்தினார்கள், ஆனால் ஆண்டவர் அவளை என்ன செய்யவில்லை, அவளை குற்றப்படுத்தவில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாத சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் இந்த காலை வேளை ஆறுகள் மூலமாக நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய இருதயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய ஆத்மாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய கிருபையினால் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே இன்று ஒரு தீர்மானம் செய்வோம், நான் இனி என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், இதுவரைக்கும் செய்த பாவங்கள் போதும், இன்னும் ஒரு முடிவெடுங்க, ஒரு உறுதியான ஒரு கட்டுப்பாடு, உறுதியான ஒரு தீர்மானம், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு உறுதியான ஒரு கட்டுப்பாடு வேண்டும், உறுதியான ஒரு தீர்மானம் வேண்டும். அன்புக்குரியவர்களே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று விரும்புகின்றார்.
மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாக்கியம் பரிசுத்தம் நிறைந்த பரிசுத்த நிறைந்த வாழ்வு. இந்த புதிய வார்த்தையிலே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு, இந்த புதிய வார்த்தையிலே குறைவு இல்லாத வாழ்வு, பரிசுத்த நிறைந்த வாழ்வை தந்து கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சமூகத்திலே நாம் நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாக நாம் ஜெபம் செய்வோம். அன்போடு குடைகளை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலயங்கள் திறக்கப்படாவிட்டாலும் கூட உங்களுடைய வார்த்தையை கேட்கும் ஆண்டவர் அருமையான ஒளிபரப்பை கட்டடி சுவாமி இந்த வேலையில பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை உங்களால் காணிக்கைகளை படைக்க முடியாவிட்டாலும் கூட ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து இந்த வெளியில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களையே தங்களுடைய காணிக்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பேர் பெயராக குடும்பமாய் கத்த ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த ஆறுதல் பங்குபெற்று ஜெபித்த அருமையான பிள்ளைகள், ஆறுதல் நடத்த ஆராதனை வேலைகளை ஜப்பகுருகள் நடத்தின அருமையான பிள்ளைகள், அருமையான எங்களுடைய ஆண்களுக்கு சங்கத்தை பொறுப்பாக நடத்தி வருகின்ற அருமையான ஜெயவாள சார் அவர்கள், அருமையான அனைவருக்கும் பறக்கும்படியாக கட்டளையிடுவீராக சொல்லி ஜெபிக்கிறது. இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. தங்களுடைய வியாபாரங்கள், தங்கள் செய்யும் தொழில்கள், தங்களுடைய அன்றாட அலுவல்களை செய்ய முடியாதபடி, போக்குவரத்து செய்ய முடியாதபடி, அது தடைபட்டு இருக்கின்ற பள்ளி குடும்பங்களுக்கு அது செல்ல முடியாத தங்களுடைய கடமைகளை செய்து நிறைவேற்ற முடியாதபடி தடைபட்டிருக்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த புதிய வாரத்திலே நல்ல ஆண்டவரே காரியங்களை, நல்ல அரசாங்கத்தினுடைய நல்ல உத்தரவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எதிர்பார்க்கிறோம்ப்பா. ரெண்டு மூன்று மாதங்களாக தடைபட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லா நன்மைகளே ஆண்டவரே, புதிய வாரத்திலே நீங்களுக்கு தரவே வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. புதிகரமையும் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் பயசப்பா. நீ பெருகவும் நாங்கள் செருக வேண்டும் என்று எல்லாவற்றையும் இயேசுப்பா அப்படி காயப்பட்ட கருத்திலே முழுமையாக தாழ்த்து புகழ்த்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாராக இருக்கின்ற நாமத்தினாலே எல்லாவற்றையும் சுவாமி நம்முடைய காயப்பட்ட கருத்திலே மறுமாய் தாழ்த்தி நீர் ஒருவரே எல்லா துதிகரமையும் பார்த்திருப்போம் சொல்லி நம்முடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஜெபிக்கிறோம். ஜபங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய தெய்வத்தினுடைய அன்பு வாய்க்கும் அரவணைப்பும் நன்மையான பிள்ளைகளோடு குடும்பங்களோடு கூட போதைக்கு தங்கி இருப்பதாக. முடிவு கீதமாக இருபத்தாண்டு விழா கீதம் 35 முதலாவது சரணத்தை மாத்திரம் பாடுவோம். இருபத்தாண்டு விழா கீதம் 35 முதலாவது சரணத்தை மாத்திரம் பாடுவோம். Yeah.
கத்துடைய நாமத்தினாலே ஆமென். Later.